Hi friends, welcome to Tamil Cinema Circle. இன்னைக்கு நாம ஆக்டர் சிவகார்த்திகேயன் நடிச்ச படங்கள்ல ஹிட், ஃப்ளாப், பிளாக்பஸ்டர் எல்லா லிஸ்டையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆங்கர்ல இருந்து ஹீரோக்கு 2012 ரிலீஸ் ஆன மெரினா படம் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. இந்த படத்தை டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைத்துல மக்கள் எடுத்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. பட் ஆனா இந்த படம் ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் தான் வாங்குச்சுன்னு சொல்லணும். அதே 2012 சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, 3 மணங்கொத்தி பறவை. இதுல இந்த 3 படம் ரொம்ப ஆவரேஜான கலெக்ஷன் தான் வாங்குச்சு. மணங்கொத்தி பறவை கமர்ஷியல் ஹிட் கொடுத்துச்சு. 2013 சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. முதல் படம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. இந்த படத்தை டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணிருப்பாங்க. விமல், சிவகார்த்திகேயன், பிந்து மாதவி போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் 100 நாள் வரைக்கும் ஓட் சூப்பர் ஹிட் மூவி. 2013 ரெண்டாவது ரிலீஸ் ஆன படம் எதிர்நீச்சல். இந்த படத்தை டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் டைரக்ட் பண்றாங்க. தனுஷ் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ். சிவகார்த்திகேயன், சதீஷ், பிரியா ஆனந்த் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் லோ பட்ஜெட்லேயே ஒரு சூப்பர் ஹிட். 2013 சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஹாட்ரிக் வெற்றியை அமைச்ச படம் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த படத்தை டைரக்டர் பொன்ராம் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீ திவ்யா, சிவகார்த்திகேயன், சூரி போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்து மூலியமா சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய முதல் பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தாருன்னு சொல்லலாம். 2014 சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது, மான் கராத்தே. இந்த படத்தை டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் டைரக்ட் பண்றாங்க. அன்சிகா மோத்வானி, சிவகார்த்திகேயன் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்றாங்க. இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஹிட். 2015 சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, காக்கி சட்டை. இந்த படத்தை டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் டைரக்ட் பண்றாங்க. ஸ்ரீ திவ்யா, பிரபு, சிவகார்த்திகேயன் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்றாங்க. இந்த படம் ஒரு கமர்ஷியல் ஹிட் மூவி. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 2014-2015 ரிலீஸ் ஆன படங்கள் அந்த அளவுக்கு பெருசா ஓடாதனால 2016 அவர் கம்பேக்கை கொடுத்த படம் தான் ரஜினி முருகன். இந்த படத்தை டைரக்டர் பொன்ராம் அவர்கள் டைரக்ட் பண்றாங்க. சிவகார்த்திகேயன், ராஜ்கிரண், சூரி, கீர்த்தி சுரேஷ் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் மூவி. அதே வருஷத்துல ரெண்டாவது ரிலீஸ் ஆன படம் தான் ரெமோ. இந்த படத்தை டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதுக்கு நிறைய விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் லேடி கட்டப்பில் நடிக்கிறாரு. இந்த படத்திலேயே சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், சதீஷ் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். 2017 சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது, வேலைக்காரன். இந்த படத்தை டைரக்டர் மோகன்ராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கும் நிறைய விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மோகன்ராஜ் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண தனி ஒருவன் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான மூவி. பட் இந்த மூவி ஆவரேஜ் ஹிட். 2018 சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது. முதல் படம் சீமராஜா. இந்த படத்தை டைரக்டர் பொன்ராம் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சமந்தா, சிவகார்த்திகேயன், சூரி போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதுக்கும் நிறைய விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த படத்துக்கு நிறைய விதமான ப்ரொமோஷன்ஸும் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குதுன்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் கெரியர்ல முதல் ஃப்ளாப் மூவி இந்த சீமராஜா. அதே வருஷத்துல ரெண்டாவது ரிலீஸ் ஆன படம் கனா. இந்த படத்தை டைரக்டர் அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் இதுல ஒரு கெஸ்ட் ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். 2019 சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. முதல் படம் மிஸ்டர் லோக்கல். டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க. நயன்தாரா, சிவகார்த்திகேயன், யோகி பாபு போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்றாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த படம் ஒரு ஃப்ளாப் மூவி. அதே வருஷத்துல ரெண்டாவது ரிலீஸ் ஆன படம் நம்ம வீட்டு பிள்ளை. இந்த படத்தை டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அனுபமா, ஐஸ்வர்யா ராஜேஷ், சிவகார்த்திகேயன் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு சூப்பர் ஹிட் மூவி. கடைசியா இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன படம் ஹீரோ. டைரக்டர் எஸ் பி மித்ரன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட். கல்யாணி, பிரியதர்ஷன், அர்ஜுன், சிவகார்த்திகேயன் போன்ற பல பேர் இந்த படத்தில் அணிந்தாங்க. இந்த படத்துக்கும் மிக்ஸ்டான ரிவ்யூ தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 2019 ரிலீஸ் ஆன படங்கள் எதுவும் சரியா ஓடாதனால 2021 ரிலீஸ் ஆன டாக்டர் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருந்த படம் நம்ம சொல்லலாம். இந்த படத்தை டைரக்டர் நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ ஹீரோ. பிரியா, அருள், மோகன், வினய், யோகி பாபு போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் மக்கள் எடுத்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தா சொல்லணும். பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் லெவலில் ஹிட் ஆன படம் இந்த டாக்டர். 2022 சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரிலீஸ் ஆக போற படம் தான் டான். இந்த படத்தை சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவை ஆக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 25 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு மக்கள் இடத்துல மிகப்பெரிய வரவேற்பு கிரியேட் பண்ணியிருக்க படம் தான் இந்த டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த எல்லா மூவிகளிலும் உங்களுக்கு பிடிச்ச மூவி என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.